இன்றைய நாளுக்கான நெட் செய்தி லூக்கா எழுதிய நெட் செய்தி அதிகாரம் 4 16 தொடக்கம் 30 வரையான பகுதிகள். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நெற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கல்கங்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வின் தொடக்கத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது, இயேசு ஆண்டவர் சோதிக்கப்பட்ட பின்பு கலிலேயாவிலே தம்முடைய பணியை தொடங்குகின்றார். அந்த அடிப்படையில் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வழக்கத்தின்படி ஓய்வு நாளன்றும் தொழுகை கூடத்துக்கு செல்லுகின்றார். அப்பொழுது இறைவாக்கினர் ஏசாயாவினுடைய ஏட்டுச்சுருள் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர் வாசித்த பகுதியில் இவ்வாறு இருந்தது. அதாவது, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்றும், அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் என்றும் குறிப்பிட்டு தன்னுடைய வாழ்வினுடைய பணி தொடக்கத்தில் இறைவனுடைய கடவுளினுடைய ஆவியின் வல்லமையால் தன் பணியை அவர் தொடங்குவதாக அவர் அங்கே குறிப்பிடுகிறார். காரணம், இந்த ஏட்டிச்சுருளை வாசித்து முடித்த பின்பு அவர் குறிப்பிடுகிற பகுதி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்கின்றார். பிரியமானவர்களே, இறைவனுடைய மகனாக இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் முக்கிய நோக்கம் இறை ஆட்சியை அறிவிப்பதாகும். அந்த இறை ஆட்சி அறிவிப்பின் பணியின் தொடக்கத்தை தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில் தொடங்குகின்றார். அவ்வாறு அவர் தொடங்குகிற பொழுது ஏசாயாவினுடைய இறை வாக்கு அவர் வாழ்வில் நிறைவேறுகின்றது. முதலாவதாக, இறைவனுடைய ஆவியின் வல்லமையினால் தம் பணியை அவர் செய்வதாகவும், தான் அந்த ஆவியினால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்றும் குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனுடைய ஆவியினுடைய வல்லமையால் தான் இந்த பணியை ஆரம்பிப்பதாக தன்னை அவர் உறுதிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, அவர் செய்கின்ற காரியங்கள் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. பிரியமானவர்களே, இங்கு ஏழைகள் என்பது இந்த உலகத்திலே தாங்கள்தான் பெரியவர்கள் என்றும், தாங்கள்தான் அதிகாரம் மிக்கவர்கள் என்றும், தங்களால் கடவுளை விட பெரியவர் எவரும் இல்லை என்ற நிலைப்பை அப்பாலே, தாங்களை பெரியவர்களாக தங்களை கடவுளாக மாற்றிக்கொள்கிறவர்களுக்கு அப்பால் சென்று உள்ளத்தின் வடிவிலே ஏழைகளாக கடவுளை நம்பி வாழுகிறவர்களுக்கு இறைவன் மகன் இயேசு கடவுளை பற்றிய, இறைவனை பற்றிய அந்த நற்செய்தியை அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக, சிறைப்பட்டவர் விடுதலை அடைவர். பிரியமானவர்களே, சிறைப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சிறைகளுக்குள்ளே மனிதர்கள் வாழுகிறார்கள். இந்த உலகி போக்கின் அடிப்படையில் பல சிறைகள் இருக்கிறது. அது எங்களுடைய கலாச்சாரமாக, சட்டமாக, நடையுடை பாவனையாக, இந்த உலக போக்கின்படி சிற்றின்பத்தின் சிறைகளுக்குள்ளே அடைபட்டு கடவுள் மறுப்பு கொள்கைக்குள்ளே இறைவனை வெறுக்கின்ற மனிதர்களாக, இறைமையை மறுக்கின்றவர்களாக, மனிதத்தை வெறுக்கின்றவர்களாக காணப்படுகிற இந்த சிறைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க, அதைவிட அதிகமாக பாவத்தின் சிறைகளுள் இருக்கிறவர்களுக்கு மீட்பின் விடுதலையை கொடுப்பதற்காக இறைமகன் இயேசு வந்தார் என்பதை அவர் தன்னுடைய வார்த்தையின் ஊடாக உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, பார்வையற்றவர்கள் பார்வை பெற முழக்கமிடவும்.
அன்பா அன்பர்களே, ஊனக்கண்ணை குறிப்பிடவில்லை. இங்கே ஞானக்கண் பலருக்கு குருடாய் இருக்கின்றது. விசுவாச பார்வை அற்றவர்களாக, நம்பிக்கை பார்வையற்றவர்களாக, கடவுளை தேடுவதை விட சிற்றின்பத்தை அதிகம் நாடுகிறவர்களாக, குருட்டு வழிகாட்டிகளாக, குருடர்களாக நாங்கள் வாழுகிறோம். அவர்களுக்கு பார்வை கொடுக்க ஆண்டவர் இங்கே முன் வருகின்றார். நான்காவதாக, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அறிவிக்க. அன்பானவர்களே, சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தின் விளிம்பு நிலைகளில் இருக்கின்றவர்கள், பல்வேறுபட்ட சாதி சமய அடக்கு முறைகளுக்குள்ளே வாழுகிறவர்களுக்கு சமத்துவம், சகோதரத்துவம், நீதியுள்ள உண்மையான சமத்துவமான ஒரு சமுதாய வாழ்வை கொடுக்கின்ற அந்த விடுதலையின் உணர்வுக்குள்ளே மக்களை அழைத்து வருகின்ற, சமத்துவ வாழ்வுக்குள்ளே மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற அந்த விடுதலை வாழ்வினை கொடுக்கின்ற அந்த செய்தியை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். இறுதியாக அன்பானவர்களே, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. அருள் தரும் ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது பாவமில்லாத, அருள் நிலை உள்ள, கிருபை நிறைந்த, மீட்பு நிறைந்த, இறை ஆட்சியினுடைய தன்மைகளை கொண்ட ஒரு வாழ்வை நாங்கள் காண வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பகிரங்க வாழ்வின் பணியை தொடங்குகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேர்தல் வருகிறது. தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் வெளியிடுகிறார்கள். இதுதான் இயேசுவின் தேர்தல் விஞ்ஞாபனம். இதுதான் இயேசு ஆண்டவரின் இறையாட்சியின் விஞ்ஞாபனம். இங்கே சமத்துவம், உண்மை, நீதி, சகோதரத்துவம், மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பகிர்வு, விடுதலை, இந்த ஒளியின் மக்களின் ஆட்சிக்குரிய தன்மைகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் குரலுக்கு செவிமடுப்போம்.